தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் போது மகிழ்ச்சியையும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் சமூக வலைத்தளங்கள் ஒரு காலத்தில் வீட்டுக்கு ஒரு தொலைபேசி இருந்தாலே அதுவே பெரிய விஷயமாக இருக்கும் ஸோ குடும்பமே வந்து அந்த ஒரே ஒரு தொலைபேசியை மட்டுமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம் சொந்தக்காரங்க அதில் தான் தொடர்பு கொள்ள முடியும் அதாவது அதுதான் அவங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா லெட்டர்லாம் கூட கொஞ்சம் தாமதமாக தான் வந்து சேரும் இதுனால் டக்கு டக்குன்னு அவங்க நினச்சத பேசிக்க முடியும் ஸோ ஒரு காலத்தில் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் பல மாற்றங்கள் வந்தது அதுக்கப்புறம் இணையதளம் எல்லா வீட்டுக்கும் போக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அதே தொலைபேசி வந்து இந்த மாதிரி மொபைல் ஃபோனாக மாற ஆரம்பிச்சிது ஸோ அந்த தொலைபேசி எல்லாத்தையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சது அதே மாதிரி அந்த இணையதளம்னு சொல்லிட்டு கணினி லேப்டாப்பு இந்த இதுகளில் இருந்து எல்லாமே மொபைலுக்கு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இணையதளம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு இந்த சமீபத்தில் ஜியோ கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்க அதாவது என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ஃபோர் ஜி வசதி இல்லாதனால் இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க அதனால் நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஃபோர் ஜி மொபைலே கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இணையதளம் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி உருவாகியிருக்கு ஸோ இந்த இணையதள பயன்பாடு இப்போ எல்லாருக்கிட்டேயும் பரவலாக இருக்குது ஸோ இணையதளம் அப்படின்னாலே இந்த சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது தான் எல்லோரும் மனசுலேயும் நிற்கிறது அதாவது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அது மாதிரி டெலிகிராம் இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப பிரபலமாக இருக்குது அனைவரும் மத்தியிலும் ஆரம்பத்தில் வந்து ஆர்குட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமூக வலைதளம் வர்றப்ப அதை ஒவ்வொருத்தங்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அதன் மூலமாக அவங்க பழைய நண்பர்கள் அவங்களெல்லாம் தேட முடிஞ்சது அவங்களோட உறவினர்கள் யாருக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் இல்லையோ அவங்க எல்லாம் இந்த ஆர்குட்டில் இருக்காங்கன்னா எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சது அது வந்து பலருக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த ஆர்குட் அப்படிங்கிற அந்த சமூக வலைத்தளம் வந்து அது அவுடேட்டட் ஆகிடுச்சு அவங்க வந்து அட்வான்ஸ்டாக போக ஆரம்பிச்சிட்டாங்க கூகுள் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது ஃபேஸ்புக் வந்து என்னென்னா அது ரொம்ப பிரபலமாகச்சு ஏன்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதில் அங்கே உறுப்பினர்களாக சேர ஆரம்பித்தாங்க அப்போ அந்த எண்ணங்கள் யாருக்கெல்லாம் ஒன்றா இருக்கோ அவங்கெல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு குழுவை ஆரம்பித்து அவங்களோட கரு கருத்துக்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தாங்க அது மாதிரி ட்விட்டர் வந்து என்னென்னா எல்லா பிரபலங்களும் வந்து அவங்களோட கருத்துக்களை ஈஸியாக ஒரு ரெண்டு வரையில் அவங்களோட கருத்துக்களை சொல்லும்போது அவங்கள யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு போய் சேர்ந்துடும் இந்த வாட்ஸ்அப்பு டெலிகிராம் இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த ஒவ்வொரு குடும்பம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம் ஒரு குழுவாக வச்சு அவங்க வந்து அவங்களுக்குள்ள தகவல்கள் எங்கேயாவது ஒரு டூர் போயிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ பரிமாறி எல்லாமே வந்து இதில் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அப்புறம் காலப்போக்கில் வியாபாரத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சது நிறைய வியாபாரத்துக்கு டக்கு டக்குன்னு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இன்கேஸ் நம்ம ஃபோன் பண்ணி ஒருத்தங்க எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி அவங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குன்னா அதில் அனுப்பிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு எப்போ லைன் க அந்த மெசேஜ் பார்க்குறவங்கள பார்த்துட்டு அவங்க வந்து திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது ஸோ இப்படி பல ரூபங்களில் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நமக்கு தான் செஞ்சது நிறைய பேத்துக்கு வந்து அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் அந்த திறமையை வந்து முந்தையெல்லாம் அங்கீகரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கும் உதாரணமாக ஒருத்தவங்களுக்கு வந்து அழகாக கவிதை எழுதுவாங்க ஆனால் அவங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை பற்றின பெரிய ஈர்ப்பெல்லாம் இல்லைன்னா அவங்க ஒரு பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இவங்க சோர்ந்து போயிருப்பாங்க சார் நமக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது யாருமே நம்மளோட திறமையே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிருந்த ஒரு காலம் இருந்தது சிலருக்கு பாடக்கூடிய திறமை சிலருக்கு அந்த நகைச்சுவை அந்த காமெடி பண்ணுறதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க சிலருக்கு நடிப்பாற்றல் இப்படி நிறைய இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் யுகத்தில் யூடியூப் அதை சொல்ல மறந்துட்டேன் யூடியூப் யூகமும் தான் அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களுக்கு அழகாக பாட தெரிகிறவங்க அவங்க பாடுறதை ரெக்கார்ட் பண்ணி இந்த வலைத்தளங்கள் யூடியூப் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுவாங்க அப்போ பலதரப்பட்ட மக்கள் அதை பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிப்பாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ அது தேடக்கூடிய நபர்களுக்கு ஈஸியாக போய் சேர முடிஞ்சது இது நிறையவேத்த உற்சாகப்படுத்தினது குறிப்பாக இந்த எழுத்துத்துறையில் முந்தையெல்லாம் வந்து பத்திரிகைகளில் யார் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் எழுத முடியும் அதுலேயும் அவங்க என்ன விஷயம் மக்களுக்கு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த டாப்பிக்கை மட்டும்தான் அவங்களால் எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சென்சார் பண்ணிடுவாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைக்குரிய கருத்துக்கலாம் இருந்தால் அவங்க வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டில் ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தை வேறு யாரும் என்கரேஜ் பண்ணாமல் இருந்தா இருந்தாலும் இவங்களே வந்து இதை மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக அதை பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலமாகவே தங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் உருவாக்கிக்கிட்டாங்க அப்போ என்னென்னா இவங்க அவங்களோட கருத்துக்கள் படைப்புகளை வந்து அவங்க பகிர்ந்து கொள்ளும்போது உடனடியாக அது விருப் அது தொடர்பான மக்கள் விருப்பம் உள்ள மக்கள்லாம் அதை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருச்சு அப்போ ஈஸியாக இருக்கும் அப்போ நான் ஒவ்வொருத்தங்களும் தான் என்ன மனசில் நினச்சிருக்காங்களோ அதை வந்து அவங்களோட நண்பர்கள்கிட்டையும் நிறைய மக்கள்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு 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 தளம் அமைச்சு தந்தது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆயிருக்குன்னு இங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாருமே வந்து என்னோடய கருத்துக்களை யாருமே கேட்க மாட்டுறாங்களேன்னு வருத்தப்படக்கூட முடியாது அவ்வளோ தூரத்துக்கு எந்த கருத்தை பகிர்ந்துக்கிட்டாலும் அது தொடர்பான மக்கள் அதை பார்க்குறாங்க பார்த்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து நம்ம கொடுக்குது முந்தையெல்லாம் எங்கேயாவது போனால் காத்துட்ருக்கணும் எதுக்காவது அப்படின்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே போகிறோம் ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு மூஞ்ச மூஞ்ச பார்த்துட்டு இருக்க அந்த ஒரு இதில் இப்போ இந்த வலைத்தளங்கள் அந்த சமூக வலைத்தளங்கள் அப்படி பார்க்குறாங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஒரு காமெடி வீடியோ பார்க்குறாங்க இல்லைனா ஒரு பாட்டையாவது கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க இல்லைனா பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது படிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஏதாவது ஒரு இதில் எங்கேஜாக இருக்கா அவங்களுக்கு வந்து அந்த காவல் காத்துட்ருக்க நேரம் வந்து இப்போ பெரிய விஷயமாக தெரியல இது வந்து அவங்கள அந்த நேரத்தில் என்டர்டெயின் பண்ணுதுன்னே சொல்லலாம் இல்லைனா அவங்கவுங்க வேலையை கூட அந்த நேரம் இதன் மூலமாக பார்த்துக்கலாம் பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் நமக்கு கொடுத்துட்ருக்கு அது எதையுமே மறுக்கிறதுக்கு கிடையாது ஏன்னா நிறைய பேத்துக்கு ஓ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இதில் இருக்குங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏன்னா முந்தி நம்ம இங்கேருந்து ஒரு ஐஎஸ்டி கால் பேசணும்னா அவ்வளோதான் ஒரு செகண்டுக்கு இவ்வளோ ரூபான்னு போகும் அதுலேயே பார்த்து பார்த்து பயந்து பயந்து நல்லா இருக்கியான்னு கேட்டுட்டு நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்குள்ளே ஒரு நூறுரூவா போச்சா அப்படின்லாம் பதின காலம்லாம் உண்டு ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாக வீடியோ சேட் பண்ணிக்கலாம் அங்கேருந்து உலகத்தில் எந்த மூலையில் இருக்கவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட இன்டர்நெட் இருக்கும் பட்சத்தில் ஒரு வாட்ஸ்அப் மூலமாக ஸ்கைப் மூலமாக அவங்ககிட்ட வந்து ஃப்ரீயாகவே நம்ம எவ்வளோ நேரம்னா பேசிக்கலாம் நம்ம ஃபோட்டோஸ் இருக்குன்னா கூட அப்படியே டேரெக்டாக அவங்ககிட்ட பயந்துக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா கூட பயிர்ந்துக்கலாங்கிற அளவுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து நமக்கு உதவி பண்ணிட்டு தான் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம் அவங்க வந்து இது தெரியாமல் கூட இதனால் அது வச்சு அது போச்சு இது போச்சு மக்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேசிக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லலாம் பட் இது எதையுமே இவ்வளோ நேரம் நான் சொன்னதை யாராலுமே மறுக்க முடியாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு காலேஜு படித்து முடித்ததுக்கப்புறம் சில நண்பர்கள் அப்போல்லாம் மொபைல் அவ்வளோ பிரபலமாக இல்லை எல்லாருக்கிட்டையும் மொபைல் நம்பர் கிடையாது வீட்டு லேண்ட்லைன் நம்பர் அதுவும் சிலர்கிட்ட இல்லாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலில் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் நிறைய நண்பர்கள் கான்டாக்டு கூட இல்லாமல் போனது அப்போ என்னடா பண்ண ரொம்ப ஒரு மன வருத்தம் இருந்தது நல்லா பழகணுமே அடுத்து அவங்கக்கிட்ட இல்லையே அப்படின்னு அதுக்கப்புறம் இதே ஃபேஸ்புக் ஒரு நாள் என்ன ஒருத்தங்க மூலமாக அந்த நண்பர்கள்லாம் கூட என்னால் தொடர்பு கொள்ள முடிஞ்சது அப்போ பார்த்தேன் பரவாயில்ல இப்படி நம்ம சின்ன வயசில் மிஸ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதெல்லாம் உண்மைதான் இது எதையுமே மறுப்புறது மறு மறுக்கிறதுக்கு இல்லை இது எல்லாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கங்க இப்போ நான் சொல்ல வர்றது இது வந்து தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் போது இதனால் இவ்வளோ அட்வான்டேஜஸ் கிடைக்கிது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே மாதிரி தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது எத்தகைய பாதிப்புகள் வருது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து தெரிஞ்சுக்கணும் அதான் சொல்லியிருக்காங்க இல்லையா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்னு இப்போ தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது எப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து என்னென்னா ட்விட்டர் அப்படின்னா ஒரு ரெண்டு லைனில் நம்ம வந்து சொல்ல வேண்டிய மெசேஜை கன்வே பண்ணலான்னா முந்தியெல்லாம் ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அவங்க நேரடியாக பேசி தீர்த்துக்குவாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அதை வந்து இந்த ட்விட்டர் மூலமாக போது அது பல லட்சக்கணக்கான மக்களுக்கு டக்குன்னு போயிடுது ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள ஏதாவது சின்ன மன வருத்தம் இருக்குது அப்படின்னா அந்த செய்தி அவங்க அதில் பகிர்ந்து அவங்களுக்கு அந்த பழக்கம் அதிலே தானே நிறைய கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பழக்கத்துக்கு அவங்க போட்டாங்கன்னா அது பலரோட கவனத்தையும் ஈர்க்க ஆரம்பிச்சது தேவையில்லாமல் ஸோ ஒரு வீட்டுக்குள்ளே ஈஸியாக சால்வ் ஆகக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை கூட இன்னைக்கு சால்வ் ஆகாத அளவுக்கு அது ஏதோ பப்ளிக் ப்ராப்ளம் ரேஞ்சுக்கு போகிற அளவுக்கு வந்துடுது அவங்கவுங்க கருத்துக்களை திடீர்னு சொல்கிறேன்னு வர்றப்ப அது பல தரப்ப ம பல தரப்பு மக்கள்கிட்ட வந்து எதிர்ப்புகள் கொண்டு வருது இப்படி பலவிதமான சிக்கல்களையும் இந்த ட்விட்டரில் இருக்க அந்த ரெண்டு லைன் திருக்குறள் மாதிரி அந்த ஒன்றரை அடியில் அவங்க கொடுக்குற விஷயங்கள் அவங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் நடந்துட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கவனமாக அதை கையாளணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எண்ணமும் கூட ஏன்னா அப்படி நம்ம பர்சனல் இல்லை சில விஷயங்கள் கான்ட்ரோவர்சி ரொம்ப இதாக இருக்குன்னா அது அவசியம் இதில் பகிர்ந்துக்கணுமான்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் பகிர்ந்துக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம் அது மாதிரி இந்த வாட்ஸ்அப்பு வாட்ஸ்அப்புங்கிறப்ப என்ன அது ஒரு கம்மியான அளவு மக்களை மட்டும்தான் குரூப்பில் வந்து சேர்க்க முடியும் ஒரு இரநூத்தி ஐம்பத்தாறு பேர் தான் அதே இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் போயிட்டோம்னா இப்போ ஒரு குரூப்பில் ஒரு பத்தாயிரம் சூப்பர் குரூப்புங்கிற பேரில் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து அதில் சேர்த்துக்கலாம் அதே நேரத்தில் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஏதாவது ஒரு போஸ்ட்டு பதிஞ்சிட்டா தவறான பதிவை பதிஞ்சிட்டோம்னா அதை டெலிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது இப்போ தான் அது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது இனி கொஞ்ச நாளில் வந்துடும் டெலிகிராமில் அந்த குரூப்பை நிர்வகிக்கிறவங்களால் தவறான செய்திகள் எதாவது இருக்குன்னா அதை டெலிட் பண்ண ஆப்ஷன் இருக்கு அவங்களால பண்ண முடியும் இப்போ இதெல்லாம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ தவறுன்னு தெரிஞ்சால் தானே அவங்களால் பண்ண முடியும் இப்போ அவங்களுக்கே அந்த தகவல் வந்து சரியா சரியில்லையா அதுக்கு உண்மையிலேயே ஆதாரத்தோடு தான் இங்கே சொல்கிறாங்களா ஆதாரம் இல்லாமல் சொல்கிறாங்களா அப்போ அது பெரும்பாலும் வதந்திகள் வந்து பரவப்படுது அப்போ வதந்திகள் பரப்பும் போது என்ன ஆயிடுது அது வதந்தினே தெரியாமல் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச குரூப்ஸ் எல்லா இடத்துக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களா வந்து என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவங்க திடீர்னு பார்த்தா ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க என் கையை கூட தூக்க முடியல போர்டில் எழுதுறதுக்கு அப்படின்னு என்னென்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆளுக்கு இத்தனை குரூப்புன்னு சேர்த்துட்டு ஒரு ஐம்பது நூறு குரூப்பில் அவங்க மெம்பராக இருக்காங்க ஆனால் மொபைலில் அன்னைக்கு எடுத்து பார்த்தோன்னா நானே மிரண்டுட்டேன் ஏன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் முந்நூறு நானூறு மெசேஜ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மெசேஜ் அந்த இதுக்கு இன்னும் ரீட் பண்ணல அப்படின்னு அதை காட்டினது அப்போ தான் பார்த்தேன் ஏ இவங்க அந்த ஐயாயிரம் மெசேஜ் ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா பார்த்தானோ எல்லாம் வந்திருக்குல்ல இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு கோச்சுக்குவாங்கன்னு அப்போ தான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்கள சேர்த்து விட்டது மட்டும்தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கே அந்த விஷயம் மறந்துடும் நீங்கள் இருக்க அத்தனை குரூப் உள்ள அத்தனை போஸ்டையும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா அதுதான் என்னால் முடிய மாட்டேங்குது இப்படி இப்படி ஸ்டால் பண்ணி பார்த்து பார்த்து எனக்கு அந்த விரல் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி அந்த கையே தூக்க முடியாத அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு அப்போ தான் கொஞ்சம் மொபைலில் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்த பெரிய பெரிய குரூப்பு அதாவது எதுலலாம் நிறைய மெசேஜஸ் பெண்டிங் பார்க்காம இருந்ததோ அது எல்லாத்தையும் டெல்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ தான் சொன்னேன் முதல்ல நம்ம தேவைக்கு மொபைல் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி இது தேவைக்கு அதிகமாக உங்களுக்கு ஏன் இதுக்குன்னே தெரியாமல் உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒவ்வொரு குரூப்பில் சேர்த்து விட்டாங்கன்னு நீங்கள் இருந்தீங்கன்னா அது உங்களை அந்த பார்த்திங்களா உடம்பளவுலேயும் பாதிக்குது மனசளவுலையும் பாதிக்குது மனசளவில் எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் என்னென்னா நம்ம வந்து பல தகவல்களை பார்க்கும்போது அதாவது ஆயிரக்கணக்கான தகவலை நீங்கள் ஒரு நாள் பார்க்கும்போது இதில் எது உண்மை எது பொய் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் நம்ம ஆயிடுவோம் இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்பான தகவல் அப்படின்னா நமக்கு ஓரளவுக்கு அதில் இது கரெக்டு இது கரெக்ட் இல்லைங்கிறதா நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு தெரியாத இருந்து வரக்கூடிய செய்தி அது உறுதிப்பட்ட தகவலா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காமல் அதை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடும் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு குழப்பம் மட்டும்தான் மிஞ்சம் அதுன்னு சொல்லுவாங்க பல மரம் கண்ட தச்சான் ஒரு மரம் வெட்டான் அப்படின்னு இப்போ பல மரத்தை அவர் வந்து பார்த்துருப்பார் அந்த ஆசாரி ஆனால் ஒரு மரத்தை கூட அவர் வெட்டுன்னு சொன்னால் வெட்டிக்கிட மாட்டாராம் அது மாதிரி இங்கே நிறைய தகவலில் பார்க்கும்போது மொத்தத்தில் அங்கே என்ன வந்து மிஞ்சோம்னா ஒரு குழப்பமான ஒரு சூழல் மட்டுந்தான் அப்போ நம்ம தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாமல் குழம்பி போயிருப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொந்தக்காரங்க தான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துருந்தப்ப அவங்களுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொன்னப்போ அவங்க சொன்ன பதில் தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அதே மாதிரி இவ்வளோ நாளாக என்னை பார்க்க வந்தாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்க நான் யார் சொல்கிறது தான் கேட்க அது தெரியாமல் தான் நான் குழம்பு போயிருக்கேன் அப்படின்னு ஸோ அப்போ ஒரு பத்து பேர் வந்து ஒரு பத்து விதமான ஆங்கிளில் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுற சஜஷன் கொடுக்கும்போதே ஒருத்தங்களுக்கு இவ்வளோ குழப்பம் வருதுன்னா யோசித்து பாருங்க நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம் அதுல எத்தனை உணர்ச்சியை தூண்டக்கூடிய செய்திகள் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததும் பகிரவும் அப்படி அந்த எடுத்த உடனே உணர்ச்சி விதத்துல ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் அது என்ன ஏதுன்னு கூட நம்ம பார்க்க மாட்டோம் படித்ததும் கிழிக்கும் அப்படின்னு ஒரு காமெடியில் வர மாதிரி இங்கே பார்த்த உடனே பதிஞ்சிட்டு தான் அடுத்து அந்த செய்தியை பார்க்குறது இல்லைன்னா பார்க்காமலே விட்டுறது அப்போ என்னென்னா அப்போ உணர்ச்சியை தூண்டக்கூடிய பல செய்திகளை நம்ம போது அது உணர்ச்சியை தூண்டினா தற்காலிகமாக மட்டும்தான் ஒரு பலன் இருக்குமேன்னு தவிர சிந்தனையை தூண்டக்கூடிய பதிவுகளாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நமக்கு ஒரு தெளிவையும் கொடுக்கும் ஸோ சிந்தனையை தூண்டக்கூடிய பதிவுகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுலேயும் நேர்மறையான சிந்தனையில் தூண்டக்கூடிய பதிவுகளை விரல் ஊட்டி எண்ணிரலாம் ஸோ அப்போ இதை மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து இன்றைக்கி இந்த சமூக வலைத்தளங்கள் அது மா அதான் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி வாட்ஸ்அப்பு டெலிகிராமு அது மாதிரி யூடியூப்பு இதில் பலவிதமான தவறான தகவல்கள் உறுதிப்படுத்தாத தகவல்கள் எல்லாம் வந்து நம்மளை நல்லா குழப்பிகிட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து அதோடய உண்மைத்தன்மையை கூட தெரிஞ்சிக்காமல் கூட கொஞ்சம் குழம்பி போய் நாம பயந்து அதோட நீப்பாட்டாமல் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கள் எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுட்டு பல வதந்திகளுக்கு இன்னைக்கு உயிர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது என்னென்னா நம்மளோட நிம்மதியும் குலைச்சிருது அப்படிங்கிறத மறுக்க முடியாது இப்போ வந்து அதிக அளவில் மொ மொபைலில் அப்படியே ஊற்று ஊற்று பார்த்து பார்த்து கண்களில் பாதிப்பு அதிகமாக வருது கண்ணில் பாதிப்பு அப்படின்னா அவங்க கல்லீரல் கடுமையாக பாதிக்குது அதில் கேம்ஸ் விளாட்றேங்கிற பேரை சொல்லிவிட்டு இத்தனோண்ட தானே மொபைல் இருக்குது நம்ம அதிக நேரம் அந்த சின்ன விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம கண் பார்வையை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும் அப்போ அதிக நேரம் பக்கத்தில் இருக்க பொருளை மட்டும்தான் பார்க்குறாங்கங்கிற கேட்டாப்பில் ஃபோக்கல் லென்த்து அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சுன்னா அப்புறம் தூரத்தில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது நமக்கு சரியாக தெரியாமல் போயிடும் ஸோ அப்போ கண்களில் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட பார்வைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு கண்ணாடியை மாட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டி தான் ஏன்னா இது எல்லாமே நடக்குது அப்போ அந்த கண்ணாடியை மாட்டும் போது பக்கத்துல இருக்கவங்களோட கேலிக்கு ஆளாறாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் திக்கான கிளாஸ் எல்லாம் மாட்டி விட்டா சோடாபிட்டி கண்ணாடி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி அவங்களுக்கு பேரே கூட மாறலாம் அது இன்னும் பலவிதமான மன உளைச்சலை ஒருத்தங்களுக்கு ஏற்படுத்தும் ஸோ அதை கொஞ்சமா நம்ம தேவைக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கண்களில் பிரச்சனை ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த கண் ட்ரை போதும் நம்ம ஊற்ற ஊற்று பார்த்துட்டே இருக்கோம் ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போதுனா அப்போ என்னன்னா கல்லீரலுக்கும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் பலவிதமான மன அழுத்தங்களை கொடுக்கும் அப்போ குழப்பமாகவே இருக்கும் உடம்பு ரொம்ப டயர்டாகும் இப்படி பலவிதமான பிரச்சனையில் இதை அதிக அளவில் யூஸ் பண்ணும்போது வருது அதே இது நம்ம சும்மா எப்போயாவது தேவையா அந்த நேரம் மட்டும் கேட்குறோன்னா பார்க்குறோன்னா பிரச்சனை இல்லை தேவைக்கு அதிகமாக நம்ம அதையே விஷயத்தில் இன்வால்வ் ஆகிட்டு ஒரு நாள் இன்டர்நெட்டுக்கு வரல அப்படின்னா ஏதோ பெருசாக இழந்துட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே அந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்க ரொம்ப அடிக்ட் ஆயிட்டாங்க தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது போதைப் பொருட்கள் உபயோகப்படுத்துறது இதெல்லாம் அடிக்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் டீ காஃபி குடிக்கிறது அடிக்ஷன்னு தெரியாமல் இருக்குது தொட்டதுக்கெல்லாம் போய் மருந்து வாங்கி சாப்பிட்றதும் அடிக்ஷன் இதை மாதிரி சமூக வலைத்தளங்கள் அதிகமாக இன்வால்வ் ஆகிறதும் நம்மளோட அடிக்ஷனில் ஒன்று தான் இதில் என்னென்னா கேட்பதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிறனால பல இடங்களில் வந்து அவங்களோட எதிர்மறையான கருத்துக்களை அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பாங்க அது மாதிரி யாரோ ஒருத்தனை தானே திட்டம்னு சொல்லிவிட்டு மாறி மாறி அதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நிறைய வார்த்தையில பிரயோகப்படுத்துகிறாங்க இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது இது வந்து நம்மளை வந்து மனநிலை மன அளவில் வந்து கடுமையான பாதிப்புகளையும் ஏற்படுத்திட்டு தான் இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிக்காமல் விட்டுருக்கோம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா கவனிச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் தவறான தகவல்களை கூட பரவ பரப்பி விட மாட்டாங்க ஏன்னா ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களை பயமுறுத்துது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்போ அது உண்மை இருக்காங்கிறத க்ராஸ் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கெல்லாம் வேலையே இது தான் ஒவ்வொருத்தங்களும் ஒரு இப்படியும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கான்டாக்டை வாட்ஸ்அப்பில் மட்டுமே இருக்கும் அப்போ நான் வந்து எனக்கு இந்த குழுக்கள் எதுலேயுமே நான் இல்லை ஏன்னா என்னோடய சிந்தனை வளர்த்த எல்லாத்தையும் குலைச்சி விட்டதாக நான் ஃபீல் பண்ணேன் இன்னொன்றும் மொபைல் மெமரி பற்றவே செய்யாது ஒரு நாளுக்கு ஒரு குரூப் என்ன உணவை மருந்துன்னு யாரோ ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டுருந்தாங்க அந்த ஒரு ஒரு மணி நேரத்துலேயே ரெண்டு மணி நேரத்துலையே கிட்டத்தட்ட இங்கே ஒரு ஜிபி தீர்ந்துடுச்சு என்னென்ன கட 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 கட் டவுன்லோடு ஹைட்டே இருக்குது அப்போ தான் பார்ப்பேன் ஏ இப்போ இத்தனை ஒரு நாளுக்கு வந்து ஒரு முந்நூறு நானூறு டிப்ஸுங்கிற பேரில் கொடுத்தா அப்போ பலரும் பல மாதக்கணக்கில் அதை சேமித்து வச்சுருப்பாங்க அப்போ எது தான் உண்மைங்கிறதே நமக்கு தெரியாது எதை தான் பண்ணுங்கிறது தெரியாது ஸோ அப்போ இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்க குரூப்பை தவிர மற்ற எல்லா குரூப்லேருந்தும் வெளியில் வந்துட்டேன் அப்போ வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகே ரைட்டு குரூப்னால் இல்லாமல் என்னெல்லாமோ போட்டு விடுவாங்க என்ன போடுறாங்கன்னு கூட அவங்களுக்கே தெரியாது ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஆக ஆரம்பிச்சிது அப்போ பார்த்தேன் தனியாக ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன் அடுத்து இந்த வருஷம் ஒன்றாம் தேதியிலேருந்து இன்னொரு முடிவுக்கும் வந்தேன் நிறைய பேத்துக்கு வந்தேன் என்னென்னா இந்த ரிங்டோன் இந்த வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இந்த மெசேஜ் வந்தோன்னு ஒரு வைப்ரேஷனோ ஒரு ரிங்டோனா வர்றப்ப அது அவங்கள மனசளவில் பாதிக்குது ஏன்னா ஒரு நாளைக்கு அத்தனை தடவை வருமா உடனடியாக மொபைல் எடுக்கணுங்கிற எண்ணம் வண்டியில் போகும்போது இங்கே நோக்கில் லேஸாக வைப்ரேட் ஆயிருச்சுன்னா அப்போ யாரோ இதான் அனுப்பியிருக்காங்க இப்போ பார்த்து உடனடியாக ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட அவங்களோட கவனம் செதுங்கிறத பார்க்க முடிஞ்சது ஸோ என்ன பண்ண நான் என்ன பண்ணேன்னா இந்த நியூ இயர்லேருந்து பார்த்தேன் எல்லா நோட்டிஃபிகேஷனையும் சைலண்ட்டு மியூட்டில் போட்டு வச்சுட்டேன் அப்போ என்னென்னா நான் எப்போ மொபைலில் எடுத்து பார்க்குறேனோ அப்போ மட்டும்தான் வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதுலேயோ யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தா கமெண்ட் பண்ணியிருந்தா எதாவது கேள்விகள் கேட்டிருந்தா பார்க்க முடியும் ஸோ அதை மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து கிடச்சிது அப்போ பரவாயில்லையா அப்போ நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைமில் சரி ஓகே இப்போ ஃப்ரீயாக இருக்கும் இப்போ வந்து இதை வேணால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறதுக்கு அது ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது ஸோ இது வந்து நிச்சயமாக கடந்த ஒரு ஆறு மாதமாக நான் வந்து ட்ரையல் பார்த்தேன் எனக்கு நல்ல மென்டலாக நல்லா ரிலாக்ஸாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இது காரணமாக இருந்தது ஏன்னா எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க ஒருத்தங்க கால் பண்ண போகிறாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க பார்க்கும்போது ரிப்ளை பண்ணட்டும்னு நினைக்கிறப்ப குறிப்பாக வெளிநாடுகள்லேருந்தெல்லாம் ஒருத்தங்க மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா அவங்க டைம் ஜோன் வந்து மாறுபடும் அப்போ அது அவங்க வந்து ரொம்ப அவசியம் ஏற்படும் பட்சத்தில் அவங்க வந்து கால் பண்ணுவாங்க அது கூட அவங்க கேட்பாங்க இது மாதிரி இப்போ பேசிக்கலாமா அப்படிங்கிறப்ப இல்லை எனக்கு இந்த டைமிங்னா நான் ஃப்ரீயாக இருப்பேன்னா ஸோ அவங்களுக்கு அந்த டைமிங் ஒத்துவரனா பேசுவாங்க ஸோ இதை மாதிரி விஷயங்கள்லாம் கூட அதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி பண்ணும்போது ஆனால் வர்ற மெசேஜ் எல்லாம் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு இருக்க அந்த மனநிலை அது ஆக்சுவலாக அது நம்ம மன செலவில் நம்மளை பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தான் காட்டுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ வந்து இன்டர்நெட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு நாளுக்கு பத்து ரூபா செலவுலேயே வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகிருக்கு ஸோ அதனால் இன்னும் இதை மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இதுலேயே நம்ம அதிக கவனம் செலுத்திட்டு அதை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதில் பிரச்சனையே இல்லை ஆனால் தேவைக்கு அதிகமாக முழு நேரமும் இதிலேயே இன்வால்வ் ஆகிட்டு நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி அதை ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க்கு பிஸ்னஸ்ஸு படிப்பு அதுகளில் எல்லாத்துலேயிருந்து நம்மளோட சிந்தனைகள் விளையிருச்சு அப்படின்னா உண்மையிலே இது பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணோம் அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க அதை கரெக்டாக அதை வந்து கொஞ்சமாக இப்போ உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட்டு வேணும்னா அதில் அது தொடர்பாக எதில் எந்த குரூப்பில் நல்ல மெசேஜ் வருதோ அதில் மட்டும் இருங்க இருக்க எல்லா இடத்துலையும் அங்கே திணறாக இருக்காதிங்க ஏன்னா அதில் நிறைய பார்க்கும்போது நம்ம ம சுத்தத்தில் தெளிவு இல்லாமல் குழம்போம் ஸோ இதை மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக பார்த்துட்டு அதிகமாக சிந்திங்க ஸோ நேர்மறையாக எதாவது ஒரு கருத்துக்கள் வருதா அதுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுங்க எதிர்மறையான கருத்துக்கள்லாம் வந்து ஒருத்தங்க பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க தப்பே கிடையாது ஒருத்தங்க கிட்டே ஆதாரம் இருக்கான்னு கேட்டு அவங்க அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் அனுப்பி அது உண்மையிலே கரெக்ட் தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தாராளமாக யாருக்கு வேணால் நீங்கள் அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தங்க உடம்போட பலகீனம் காரணமாக இப்போ ஒருத்தங்களுக்கு சிறுநீரகத்தில் பாதிச்சிருக்குன்னா அவங்களுக்கு பயம் கலந்த சிந்தனை வரும் அப்போ அவங்க பயம் கலந்த ஒரு விஷயத்தை தான் பண்ண நமக்கு அனுப்புவாங்க அப்போ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அப்படியே உண்மைன்னு ஏற்றுக்கக்கூடாது அதை மாதிரி கல்லீரலில் பாதிப்பு இருக்குன்னா கோவம் கலந்த சிந்தனை தான் வரும் அப்போ இருந்து வர்றது கோபம் கலந்த பதிவுகளாக வரும் அப்போ அது உண்மையாக இருக்கா என்னன்னு கூட அவங்களே யோசிக்க மாட்டாங்க ஆனால் டக்குன்னு அனுப்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களோட அந்த உடல் பலகீனத்துக்கு ஏற்றாப்பில் அவங்களோட மன மாற்றங்கள் இருக்கும் அந்த மனநிலையில் அவங்க பல விஷயங்களை பகிர்ந்துக்குவாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே உள்வாங்கிக்காம சொல்லுவாங்க இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு அப்படிங்கிற அந்த திருக்குறளில் சொல்லக்கூடிய கருத்துக்கு ஏற்றாப்புல யார் எதை சொன்னாலும் அனுப்பினாலும் இது பண்ணாலும் அதில் எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு நம்மளோட அறிவை இந்த விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தேவைக்கு மட்டும் தேவையானதுல மட்டும் நீங்கள் இருந்த அந்த குரூப்பில் இருந்து மட்டும் வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கணும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிக்கலையா அது மன வருத்தத்தை தருதா இல்லை குழப்பத்தை தருதா அதுலேருந்து இருந்து விலகிடுங்க நீங்கள் இருக்கனால இங்கே யாருக்கும் எதுவும் இழக்க போகிறதில்ல நீங்கள் வந்தால் தேவையில்லாத செய்திகளில் பார்க்காம தவிர்த்துக்கலாம் ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த உடல்நல பாதிப்பாக இருந்தாலும் சரி மனதள பா மனதளவில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக தவிர்த்துக்கலாம் ஸோ எல்லாமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அதில் இருக்க நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு அதை யூட்லைஸ் பண்ணிக்கோங்க இதை மாதிரி பாதகங்களும் இருக்குங்கிற பட்சத்தில் அதையும் நம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இருந்து விலகிடுங்க ஸோ இப்படி கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கும் உபயோகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கும் உதவ உதவியாக இருக்கும் அப்படி கரெக்டாக யூஸ் பண்ணாத பட்சத்தில் தான் நமக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தி நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க அது நடந்துக்கங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும்